الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. عن عثمان رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إني لأعلم كلمة لا يقولها عبد حقا من قلبه إلا حرم على النار. فقال له عمر بن الخطاب رضي الله عنه: أنا أحدثك ما هي كلمة الإخلاص التي أعز الله تبارك وتعالى بها محمدا صلى الله عليه وسلم فأصحابه، وهي كلمة التقوى التي الإخلاص عليها نبي الله صلى الله عليه وسلم عمه أبا طالب عند الموت شهادة أن لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري أحل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما صدق الله العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام على محمد رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخ مرشدا سرو بحلم بحلشيم الله كوندها சாந்தியும் சமாதானமும் கருணை நம் ஈடேற்றமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன் மீதும், தபா தாபிஈன் மீதும், ஷுஹதாக்கள் மீதும், ஸாலிஹீன் மீதும், இறைநேச செல்வர்கள் மீதும், குறிப்பாக அந்த சபையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும், கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லீமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உள்ளதென்று கூறியவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். ஆமீன். அல்லாஹ் தஆலா நம்முடைய வெளிரங்கமான உள்ரங்கமான அனைத்து விதமான பாவத்தையும் மன்னிப்பானாக. நம் பெற்றோர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்மை புரிந்து கொள்வானாக. நம் பெற்றோர்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாக. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான முறையிலே ஸலவாத் ஓதி வர கிருபை செய்வானாக. கனவிலும் நினைவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இறைநேச செல்வர்களையும் அதிகமான முறையிலே தரிசிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருவனாக. கபரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறைநேச செல்வர்களையும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருவனாக. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்திலும் சஹாபாக்களுடைய சுஹபத்திலும் இறைநேசருடைய சுதவதிலும் இருக்க அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஒரு கலிமாவே தெரியும், ஓர் அடியான் அதனை உண்மை என கருதி மன தூய்மையுடன் சொல்வாராக ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக ஆக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, அது எந்த கலிமா என்பதை நான் உமக்கு சொல்லித்தரட்டுமா என்பதாக ஹசரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னது பிறகு, அதுதான் கலிமத்து இஹ்லாஸ் எனப்படும் கலிமா தையிபவாகும். அந்த கலிமாவை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை செலுத்தினான். அது தக்குவாடைய கலிமாவாகும். அந்த கலிமாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்கு அவருடைய மரண சமயத்தில் சொல்லும்படி வேண்டிக் கொண்டதாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சி சொல்வதாகும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அதிகமான முறையிலே உபகாரம் செய்தவர்கள் அபு தாலிப் அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் அவருடைய மரணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தை அவர்களே, நான் கியாமத் நாளில் தங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வதற்காகவும்
அல்லாஹ் தாலாவிடம் தங்களுடைய இஸ்லாத்தை பற்றி நான் சாட்சி சொல்வதற்காக வேண்டி நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அபு தாலிப் அவர்கள் சொன்னார்கள், மரணத்துக்கு பயந்து தன் சகோதரருடைய மகனின் தீனை ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதாக மக்கள் என்னை குறை சொல்வார்கள் என்ற எண்ணம் இல்லையானால் அந்த கலீமாவை சொல்லி உம்முடைய கண்களை குளிர் செய்ய முடியும் என்பதாக அவர்கள் சொல்லி அப்படியே மரணம் அடைந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களால் அந்த கலீமாவை சொல்லி வைக்க முடியவில்லை. தன்னுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான முறையிலே வந்து கொண்டிருக்கும் சமயத்திலே, இன்னக்கு லா தஹ்தீ மன் அஹ்பபத, நபியே நீங்கள் விரும்பிய நபர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நேர்வழியை செலுத்திட முடியாது, என்றாலும் அல்லாஹ் தாலா தான் நாடியவர்களையே நேர்வழியில் செலுத்துவான் என்ற வாயத்தை அல்லாஹ் தாலா இறக்கி வைத்தான். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தாலா சில விஷயங்களை தன் கைவசம் வைத்துள்ளிருக்கின்றான். இல்ம் என்பதையும் அல்லாஹ் தாலா தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு அதிகமான முறையிலே வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு கம்மியான முறையிலே தருகின்றான். அது மட்டுமல்லாமல் செல்வத்தையும் அல்லாஹ் தாலா தன் கைவசம் வைத்திருக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு அதிகமான முறையிலே கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். குறிப்பான முறையிலே ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைவசம் வைத்துள்ளான். தான் நாடியர்களுக்கு மட்டுமே அந்த ஹிதாயத்தை கொடுக்கின்றான், நேர்வழியிலே செலுத்துகின்றான் என்பதாக சொன்ன பிறகு, என்னை போன்ற அழகில்லாத ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலாவால் மட்டும்தான் நேர்வழியை செலுத்த முடியும். இதுவே ஒரு மனிதனுடைய கையில் அந்த நேர்வழியை கொடுத்திருந்தால் யாருமே என் பக்கமாக திரும்பி பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதாக அவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி நமக்கு சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸில் வரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வார்த்தை, அதை நாம் எந்த அளவுக்கு சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்ஸத் கண்ணியம் என்பது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதிகமான முறையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய நேரங்களை முன்பின்னாக ஆக்கிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வார்த்தையை அதிகமான முறையிலே உள்ள அச்சத்துடனும் இஹ்லாசன முறையிலே இந்த கலிமாவை நாம் ஓத வேண்டும். அப்படிப்பட்ட நல் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.